முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த விருதையே பொருட்படுத்துறது இல்லை. அது யாரு கொடுத்தா என்ன? கப்பல் ஓட்டிய தமிழன் எங்கள் பாட்டனு கொடுக்காத விருதை விளையாண்ட சச்சின் டெண்டுல்கர் கொடுக்குறாங்க. விடுதலைக்காக செக்கிலத்தை எங்கள் பாட்டனு கொடுக்காத விருதை, அப்புறம் அதுக்கு அதுக்கு என்ன மதிப்பு இருக்குது? அதனால் நான் அதை பொருட்படுத்துறது இல்லை. நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுங்க. அதனால் அது ஒரு பெரிய உயரிய பெருமையோ கௌரவமோ வந்துடுறத நான் நினைக்கிறேன். திருவாரூர்லயும் போட்டிடுவோம், திருப்பரங்குன்றத்திலயும் போட்டிடுவோம். சிலை கடத்தல் வழக்கில் அவர் கைது செய்வார் நினைக்கிறது முன்னாடியே டிவிஎஸ் குடும்ப நிறுவனர் வேணுகோபால் சீனிவாசன் வந்து முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. அவருக்கு ஆதரவாக வைகோ அவர்களும் தமிழ்சர்களும் அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அமைச்சரும் வந்து ஆதரவு, அதாவது அவர் தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னா நீங்கள் முன்மனை பெற வேண்டியது இல்லை. உங்கள் மேலே வழக்கு இல்லை, உங்களுக்கு நீங்கள் குற்றமற்றவர்னா நீங்கள் முன்மனை பெற வேண்டியது இல்லை. இதுவரைக்கும் நீ சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் போய் எதுக்கு நீங்கள் முன்மனை பெறணும்? இப்போ நாங்கள்லாம் முன்மனை பெறணும்னா நாங்கள் பேசியிருப்போம். எங்கள் மேலே வழக்கு ஆகுது, எங்கள் மேலே ஒரு வழக்கு. நாங்கள் ஐபிஎல் போட்டியப்போ நாங்கள் எதிர்த்து சண்டை போட்டோம்னு ஒரு வழக்கு போடுறாங்க. உண்மையோ பொய்யோ போடுறாங்க, அதை நீதிமன்றத்தில் போய் தான் நீங்கள் நிரூபிக்கணும். அரசு பல வழக்குகள்ல வந்து பல இதுல மத்திய அரசினுடைய சிபிஐ விசாரணை தேவையில்லை, தமிழ்நாடு காவல்துறை விசாரணையே போதும்னு பேசியிருக்கு. இதுக்கு வந்து முதலமைச்சர் தன்னுடைய இலாக்கா தன்னுடைய துறைக்கு கீழே இருக்கிற காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் சிபிஐ விசாரணை கேட்பது என்பது அது எப்படி எடுத்துக்கிறது நீங்கள்? எனக்கே என் மேல் நம்பிக்கை இல்லை. அப்போ அரசை நடத்துகிறவரே அவர் துறையின் நம்பிக்கை இல்லைன்னா அப்போ எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? அதனால் இது வந்து பல பேரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை தான் அந்த மத்திய அரசுடைய சிபிஐ விசாரணை கேட்பது. அப்படி தான் நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். அதில் வந்து இது இன்றைக்கு நேரத்தில் நீண்ட காலமாக இந்த சிலை திருட்டில் திருட்டு செயல் நடந்து கொண்டிருக்கு. அதை வெளிப்படைத்தன்மையோடு உளமாற விசாரித்தா தான் உண்மைத்தன்மை வரும். ஒழிய இவர் வேண்டியவரை இவரை காப்பாற்றணும், இவர் வேண்டாதவர் இவரை சிக்க வைக்கணும்னு நினச்சா கஷ்டம். அவர் சரியாக தானே கொண்டு வந்தார். அவருக்கு அவர் விசாரிச்சுட்டு போனதில் வந்த நெருக்கடினால தானே நீங்கள் அவரை பணியிட மாற்றினீங்க. அவரை எதுக்கு பணியிட மாற்றினீங்க? அவர் விசாரிச்சுட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கடி தரல, அவர் வாட்டி விசாரிச்சுட்டு போனார், எல்லாரும் சிக்கினீங்க, டக்குன்னு பணியிட மாத்தினீங்க. நீதிமன்றத்துக்கு போனோன்னே நீதிமன்றம் அவர் ஒழுங்காக தானே விசாரிச்சுருக்காரு, அவரே தொடரட்டும்னு சொல்லிச்சு. இல்லைன்னா என்றைக்கு அவரை தூக்கிட்டு வேறு அதிகாரி உங்களுக்கு ஆதரவான அதிகாரி நீங்கள் போட்டிருப்பீங்க? இப்போ அவர் நெருங்கும் போது பல பேர் அதுக்குள்ளே நீங்கள் சிக்கிறதுனால இதை மத்திய அரசுக்கு தள்ளி விட்டுருங்க. சிபிஐ விசாரணை வேற ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஆண்டிருக்காங்க. இவங்களுக்கு தெரியாமல் எப்படி கோயில் நிர்வாகம் யார்கிட்ட இருந்துச்சு? அறநிலைத்துறை அதிகாரிகள் இவருக்கு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பணி செய்கிறது யார்? கோயிலை திறக்கிறது, கோயிலுக்குள்ளே சிலையை தொட்டு கழுவி பூஜை செய்கிறது, கோயிலை இறுதியாக மூடுறது யார்? யார் உங்களுக்கு தெரியாமல் எப்படி சில வெளியில் போகுது? ஏன் அதை நோக்கி நீங்கள் விசாரணையை நடத்தலை? ஏன் நடத்தலை? அப்போ அதை நோக்கி நகருகிற ஒரு அதிகாரி இப்போ நேர்மையாக இருக்கிறது பிரச்சனையாக இருக்குது. சகாய ஐயா எந்த துறையில் வேலை செய்கிறார் சொல்லுங்க, எங்கே இருக்காரு? அதே நிலைமை தான் பொன்மாணிக்கவர்களுக்கு. அவருக்கு இந்த இதில் சரியாக விசாரிச்சு போனார் அப்படிங்கிறதான உண்மை. 60 ஆண்டுகளுக்கு மேலே காணாமல் போன ராஜராஜ சோழன் வானமாதேவி சிலையெல்லாம் கொண்டு வந்தார்ல. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகளோ இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரமோ அது செய்யலை. அது திருமுருகன் காந்தி தவறாக பயன்படுத்த இது அதிகாரத்தை வந்து இப்போ தேச துரோக வழக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எது தேச துரோகம்னு முடிவு பண்ணணும்ல? இந்த நாட்டில் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிற பெரிய துயரமாக இருக்கிற பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது ஊழல் லஞ்சம். அதை செய்கிற ஒவ்வொருத்தரும் தேச துரோகி தானே. நீங்கள் 1000 கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்கில் 11700 கோடியை வாங்கிட்டு ஓடி போன நீரவ் மோடியை தேச துரோகி இல்லையா? அதை அனுமதிச்சது இப்போ விஜய் மல்லையா, நீரவ் மோடி, இந்த லலித் மோடி இவங்கெல்லாம் தப்பிச்சு போனாங்க இல்லையா? இவங்களை அனுமதிச்சது யார் தப்பி போக? எப்படி இவங்களை காவல்துறைக்கு தெரியாமல், உளவுத்துறைக்கு தெரியாமல், வானூர்தி நிலையத்தில் இருக்கிற சோதனை அதிகாரிகளுக்கு தெரியாமல் போயிடுறாங்களா? இப்போ நீங்களாம் தேச துரோகி இல்லையா?
என்ன தேச துரோக செயல் இங்கே நடந்துருச்சு? திருமுருகன் காந்தி என்ன தேச துரோக செயலை செஞ்சார்? என்னது ஒரு அரசுக்கு எதிராக பேசுவதே தேச துரோக செயல்னா அந்த அரசுக்கு பேர் அரசாது? அரசு என்ன வேணாலும் செய்யலாம், அதை எதிர்த்து பேசிடக்கூடாது அப்படின்னா அது இது வந்து அச்சப்படுத்துவது, திட்டமிட்டு வந்து மக்களை வந்து மிரட்டுவது. இப்போ மக்களுக்கு முன்னாடி வச்சு என்னை கைது செய்து சேலத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை என் கைதின் மூலமாக என் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குது, அச்சுறுத்துது, மறைமுகமாக மிரட்டுது, அதுதான் இது. அப்போ அது அதை வந்து அதுக்கெல்லாம் அச்சப்படாமல் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு ஒரு தலைமுறை தமிழ் சமூகம் உருவாயிருச்சு. அதனால் இந்த மிரட்டலையெல்லாம் அரசு கைவிடணும். நாங்கள் இறுதி வணக்கம் செலுத்த போகும்போது நான் எங்கள் அப்பா பாரதி ராஜாலாம் ஒரு நேரம் கேட்கும்போது பிரதமர் வர்றாரு, பிரதமர் வந்துட்டு போன பிறகு நீங்கள் வாங்கன்னு எங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்தாங்க. பிரதமர் வந்துட்டு போன பிறகு நாங்கள் போனோம், அது வரைக்கும் ஒழுங்காக இருந்தது. அதாவது காவல்துறை கட்டுப்படுத்தி கூட்டத்தை நெறிப்படுத்தி போய் வணக்கம் செலுத்த வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது திரும்ப பெற்றுட்டோம். காவலர்கள் வந்து மொத்த மொத்தமாக கூடிய ஒரு இடத்துல உட்காந்து பேசியிருந்தாங்களே ஒழிய நெறிப்படுத்தி முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி மக்களை வரிசையாக அனுப்பலை. இப்போ நாங்கள் போகும்போது நீண்ட தூரம் நெரிசலில் சிக்கி அந்த இடத்துக்கே போக முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டோம். ஏன்னா அதை நானே அனுபவித்தேன். அப்போ நான் போய் கனிமொழி அவர்களை சந்தித்து இந்த மாதிரி துயரத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது அவங்க சொன்னது இப்போ தொப்பலாக நனைஞ்சு போய் நான் போனேன். அப்போ அவ்வளோ நெரிசல், அப்போ அவங்கக்கிட்ட அந்த மாதிரி சொன்னேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு முறை இல்லாமல் ரொம்ப கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதான் காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியை திரும்ப பெற்றுட்டாங்க. பிரதமர் வந்துட்டு போன பிறகு திரும்ப பெற்றுட்டாங்க. அது வந்து அவசியமற்ற, அது திட்டமிட்ட ஒரு செயல், அது வந்து ரொம்ப தவறானது. அரசு அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் வந்துருச்சு. பொறுப்பே அறைய இருக்கிறது அது அதில் வந்து என்னோட வந்து எங்கள் அப்பா பாரதி ராஜா மற்றவர்கள்லாம் போய் அந்த கிட்ட போய் ஒரு வணக்கம் கூட செலுத்த முடியும். அது வந்து நானே பார்த்தேன். அதனால காவல்துறை அந்த இடத்துல பொறுப்பற்று இயங்கிருச்சுங்கிறதான் உண்மை. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தமிழகத்தில் அதிகரிச்சுட்டே காவல்துறை சரியான பாதுகாப்பு இல்லை. இது வந்து நீங்கள் வச்சிருக்கிற காவல்துறை படை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த மொத்த சீர்கேடையும் சரி செய்ய முடியுங்கிறது நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா தவறானது. ஏன்னா இந்த சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல், செயல் என்பது சிந்தனையினுடைய விளைச்சல். நீங்கள் சமூகமே குற்ற சமூகமாக மாறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு இரண்டு நூலகம் இல்லாமல் படிப்பகம் இல்லாமல் குடிப்பகம் இருக்குது. எல்லாருமே நிறைந்த மது போதையில் தான் குற்றங்களை செய்கிறான். இப்போ ஏன்னா இந்த சமூகம் இந்த குற்றங்களை வந்து கண் வழியே போதையேற்றுது. எல்லாமே வந்து ஒரு தவறான ஒழுக்க நெறிகளை கற்பிக்கிறதா இருக்குது, காட்சி ஊடகம், அச்சு ஊடகம் எல்லாமே. அப்போ அது அதை வந்து அதுக்கான பொறுப்பு வந்து குற்றவாளி மட்டுமல்ல, நாம் எல்லாருமே பொறுப்பேற்கணும். நீங்கள் ஒரு கொலை செஞ்சீங்கன்னா அது உங்கள் குற்றம் இல்லை, என்னோட குற்றமும் அதில் இருக்குது. ஏன்னா இது சமூகம் தான் பொறுப்பேற்கணும். அதை தான் ரூசா திரும்ப திரும்ப சொல்கிறான், நீ குற்றவாளியை பிடிச்சி தூக்கில் போடுறதை நிறுத்து, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சி தூக்கில் போடுங்க. ஏன்னா நீங்கள் அடிப்படையில் உங்கள் கல்வியில் இருந்து எல்லாத்தையுமே மாற்ற வேண்டியது. நீங்கள் அதை சரி செய்யாமல் வந்து இந்த காவல் படையை வச்சுக்கிட்டு திருடினவனை கண்டுபிடிக்கலங்க, கற்பழித்தவனை கண்டுபிடிக்கலன்னா அது கடைசி வரைக்கும் ஏமாற்றத்தில் போய் முடியும். அதனால் அது ஒவ்வொருத்தனும் மாறணும். ஒருத்தன் நின்று மாற்றுறதில்ல, ஒவ்வொருத்தனும் மாற்றணும். இது செய்கிறவன் அச்சப்படணும். ஒரு மனித உணர்வு, மனித பற்று இருக்கிறவன், ஒரு சமூக ஒழுக்கத்தை நேசிக்கிறவன், விரும்புகிறவன் வந்து இந்த மாதிரி குற்றங்களை செய்ய மாட்டான். அது இல்லாமல் ஒரு சமூகம் போயிடுச்சுங்கிறதா வருத்தத்துக்குரியது, அவமானத்துக்குரியது. காவல்துறை நீங்கள் வச்சிருக்கிற 100,000 பேரை வச்சுட்டு என்னென்ன பண்ணுவீங்க? இவ்வளோ பெரிய 8 கோடி மக்களுக்கு என்னத்தை எங்கே போய் பண்ணுவீங்க? அதுக்கு எந்த காவலர்கள் இதுவரைக்கும் நீங்கள் வரலாற்று ஒரு செய்தி சொல்லுங்கள், குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கே வந்திருக்கு? குற்றம் நடந்த பிறகு வரும், கண்டுபிடிக்கும், அது வழக்கு போடும், அது நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும், அப்புறம் நீதி வரும், தீர்ப்பு வரும், அப்படி தான் நடந்தது. குற்றத்தை முன்னாடி தடுக்க முடியும்னா மக்களால் தான் முடியும். சமூகமே குற்ற சமூகமாக மாறிட்ட பிறகு நீங்கள் வச்சுருக்க இந்த 1.5-2 லட்சம் காவலர்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தடுக்கணும், அது காவல்துறை தடுக்காமல் விட்டுருச்சு. ஒரு குற்றம் வெளியில் தெரியுது, பல குற்றங்களை காவல்துறை தடுக்குதுல்ல, அதையும் பேசணும்ல. அப்போ அதனால் இந்த சமூக குற்றத்திற்கு நானும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு, ஒவ்வொருத்தரும் பொறுப்பு. அதை அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நான் சொல்கிறது நிரந்தர தீர்வு தானது. 2019 பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டால் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவோம். உள்ளாட்சி தேர்தலையும் சரி தனித்து தான் நாங்கள் போட்டியிடுவோம். நான் பல தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரி கேள்வி இன்னொரு தடவை என்கிட்ட எழுப்பாதீங்க. நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம்.
எங்களுடைய பாதை, எங்களுடைய பயணம், எங்களுடைய தத்துவம், கொள்கை முடிவை ஏற்று எங்களோடு இணைஞ்சு பயணிக்க யார் வந்தாலும் இணைச்சுக்கிறோம். அது திராவிட கட்சிகள், இந்திய கட்சிகள் கிடையாது.